எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நல்விருந்து. இந்த நாட்டுக்கோழி முட்டையை வச்சு இதில் ஒரு சாப்ஸ் குழம்பு செய்யலாம். வித்தியாசமான முறையில் செய்கிறேன், நல்ல டேஸ்ட் இருக்கும். ஒரு சிக்கன் குழம்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். தேவையான பொருட்கள்: முட்டை 5, வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவு, ஒரே ஒரு பெரிய தக்காளி, தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவு, பூண்டு பெரிய கட்டியாக 1, இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு போடுறதுக்கு 2, இந்த தேங்காய் கூடையே ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை கருவேப்பிலை குழம்புல போடுறதுக்கு இந்த கொத்தமல்லியோட தண்டு வந்து அது கூட வெங்காயத்தை கூடயே போட்டு அரைச்சிக்கலாம். அது கூடயே 5-6 முந்திரியும் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நல்ல எண்ணெய் தொடச்சிக்கிட்டு முட்டையெல்லாம் இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழி முட்டைங்கிறதுனால அந்த மஞ்சள் கரு நல்ல கலராக இருக்குது பாருங்கள். இந்த முட்டை கூடையே லேசாக அப்படியே எல்லா பக்கம் படுற மாதிரி பெப்பர் தூள் மட்டும் போட்டுக்கலாம், வேறு எதுவுமே போட தேவையில்லை. அடுப்பத்தை வச்சு இப்படி தட்டையான ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி கொதிச்சதையும் சுத்தமாக சிம் பண்ணிக்கணும். சிம் பண்ணிவிட்டு நம்ம இந்த முட்டை உடைச்சோம் இல்லையா, அதை உள்ளே வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டுன்னு அதுக்கப்புறம் மேலே ஒரு பாத்திரம் வெயிட்டானதை வச்சு அடுப்பு கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம். இது ஒரு மாதிரி கரெக்டாக சமமாக வேகணும், அதுக்காக தான் நம்ம இப்படி செய்கிறோம். கொஞ்சம் லேசாக அடியில் வெந்துக்குச்சு. இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி அதுக்கு மேலே நல்ல எதனா ஒரு வெயிட் வச்சிடலாம். நம்ம அது பீஸ் பண்ணி தான் குழம்புல போட போகிறோம், அதனால் அந்த பீஸ் போடுறதுக்கு எல்லா பக்கம் ஒரே மாதிரி வர மாதிரி வேணும், அதுக்காக தான் இப்படி செய்கிறோம். பாதி அடுப்பு தூண்டி வச்சு அப்படியே மெதுகாக வெந்துட்டுருக்கட்டும். 5 நிமிஷம் வேகணும். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தக்காளி போட்டு முழு தக்காளி அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கி எடுக்கணும். இது வர கொத்தமல்லி, சீரக மிளகு எல்லாம் வறுத்து கூட அரைச்சி செய்யலாமா. இது கொஞ்சம் ஈஸி, பொடிகளையே போட்டுக்கிட்டோம்னாக்கா ஈஸியாக செஞ்சுக்கலாம், அதுக்காக தான் நான் பொடியை போட்டிருக்கிறேன். தக்காளி வதக்கி அரைக்கிறதுனா இந்த மாதிரி முழு தக்காளினா போட்டு வதக்கணும். நம்ம அது கூடயே இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம். ரொம்ப நல்லா கலர வரைக்கும் வதக்கணும்னு தெல்லாம் இல்லைம்மா, பாதி வேக்காடு வதங்கினாலே போதும். ஏன்னா நம்ம மறுபடியும் குழம்பு கொதிக்க விடுறோம், அதனால் அந்தளவு வதங்கினாலே போதும். சிம்மில் வச்சு அப்படியே மெதுக்காக வதக்கி விட்டுட்டுருக்குறோம். வெங்காயம் வதங்கிடுச்சு, அது கூட இந்த பொடிகள்லாம் எடுத்து வச்சோம்ல, அதில் ஒரு பட்டையும் ஒரு ஏலக்காய் ஒரு 2-3 கிராம் மட்டும் இதுலேயே போட்டு வதக்கி அரைச்சிக்கலாம். இது ஏற்கனவே பொடியெல்லாம் நம்ம வறுத்து தானே லைட்டாக வறுத்து அரைச்சிருக்கிறோம், அதனால் ரொம்ப வேண்டியதில்லை. இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அப்படியே சட்டியில் விட்டுட்டால் அந்த சட்டியோட சூட்டுக்கே இது நல்லா வறுபட்டுரும். அது கூடயே இந்த கொத்தமல்லி கோம்பையும் போட்டுக்கலாம். இது போட்டால் கொஞ்சம் வாசமாகவும் நல்லாவும் இருக்கும். அவ்வளோதான், எடுத்து அரைச்சிடலாம். மாறிட்டுனே பொடியெலாம் ஒட்டிகிட்ருக்கோம், அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் ஊற்றி அரைச்சிக்கலாம். எப்போவுமே சட்டியில் வறுத்தோம்னாக்கா இந்த மாதிரிலாம் வதக்கணும்னாக்க ஹீட் ஆன உடனே ரொம்ப சிம் பண்ணி வச்சுட்டு போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும், இல்லைனாக்கா ரொம்ப வறுபட்டுரும், குழம்பு வாசம் மாறிடும். மஞ்சத்தூளை இது கூடயே போட்டு அரைச்சிக்கலாம். நான் முந்திரி ஊற போடலை, அதனால் இப்போயே போட்டு அரைச்சிட்றேன். அது கொஞ்சம் வெந்துச்சுன்னா தான் வாசமும் குழம்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதனால் இது கூடயே போட்டு அரைச்சிட்றேன். பாக்ஸ் குழம்புனாலே எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இது சிக்கன் மட்டனில் செஞ்சால் நல்லா இருக்குமா, இது வித்தியாசமாக நாட்டுக்கோழி முட்டையில் செஞ்சாலும் அதே அளவு டேஸ்ட் வரும், சிக்கன் டேஸ்ட்டே வரும், அதனால தான் நான் இது மாதிரி செய்கிறேன். முட்டையில் முட்டை என்ன ஆகிருக்குதுன்னு பார்க்கலாம். ஆ, 1/4 வேக்காடு வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும், அப்போ தான் நம்ம பீஸ் பண்ணி போடுறதுக்கு சாப்ஸ்ன்னு தானே சொல்லியிருக்கிறேன், அதனால் சாப்ஸ் மாதிரி பெருசு பெருசாக பீஸ் பண்ணி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். அதில் தேங்காய் தொடச்சிருந்த சும்மா வாசம் ஜம்முன்னு வருதுப்பா. இப்போ சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இந்த சட்டி கேஸில் செய்யும்போது, விறகடுப்பில் செய்கிறது வேறு, கேஸில் செய்யும்போது கொஞ்சம் சட்டி காஞ்ச வட்டி ஒரு மீடியமான ஹீட் வச்சு தான் நம்ம செஞ்சிட்ருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சட்டியிலெல்லாம் இங்கெல்லாம் தீ ரொம்ப ஓவராக ஹீட் ஆச்சுனாக்கா அது ஒரு மாதிரி வாசம் நல்லா இல்லாமல் போகும்மா. சில சின்ன சின்ன விஷயங்கள் தான், இதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக செஞ்சோம்னாக்க கேஸ்லேயும் சட்டியில் நல்ல டேஸ்டான குழம்புகள்லாம் வைக்கலாம். இப்போ பட்டை ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் போட்டுக்கலாம்.
இது கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதக்க விடணும். இந்த பச்சை வாசம் இல்லாமல் நல்லா ஒரு ஒரு கோல்டன் கலர் வர மாதிரி வதக்கினோம்னா தான் நம்ம மற்றதெல்லாம் வதக்கி அரைச்சிருக்கிறோம்ல, அப்போ இந்த டேஸ்ட்டும் கூட சேர்ந்து நல்லாயிருக்கும். பட்டை கிராம்பெல்லாம் பாதி வேகாட்டில் போட்டோன்னு பாருங்கள், இப்போ நல்லா மறுபடியும் அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வந்துருச்சு, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு சும்மா அந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் அளவு அந்த எண்ணெய் எல்லாம் இதில் நல்லா கலர்ற மாதிரி கிளறி விடணும். வதங்கிடுச்சு போதும், பாருங்கள் கலரே கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டுக்கலாம், அப்புறம் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இது கூடயே ஒரு 2.5 டம்ளர் 1.5 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். 5 முட்டை இல்லை, அதனால் முட்டை இதெல்லாம் இன்னும் கொதித்து நல்லா திக்னஸ் ஆயிரும். நம்ம என்ன தேங்காய் ஊற்ற போகிறோம், இது நல்லா கொதி வரட்டும். இப்போ தேங்காய் கசகசாவும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். போதும், 5 நிமிஷம் ஆயிடுச்சு, முட்டை நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள். அந்த மஞ்சள் கருவும் கூட ஓரளவுக்கு நல்லா வெந்துக்குச்சு. திருப்பி நம்ம குழம்புல போட போகிறோம், அது சரியாயிக்கு போதும். இது கொஞ்சம் நேரம் ஆறுட்டுன்னு எடுத்து நம்ம அப்புறம் குழம்புல போட்டுக்கலாம், கடைசியாக தான் போடணும். குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசம் போயிடுச்சு, சுத்தமாக அந்த பச்சை வாசம் போன விட்டி தான் நம்ம தேங்காயை ஊற்றணும். இப்போ தேங்காயை கசகசா அரைச்சதை அதுலேயே ஊற்றிக்கலாம். இது இனி ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை, கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். உங்களுக்கு எங்களுக்கு மரத்தில் தேங்காய் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க தேங்காயை நல்லா திருவிட்டு அதில் தண்ணியே கலக்காமல் வெறும் தேங்காயை கையில் அப்படியே புழிஞ்சு அந்த பால் ஒரு 1/2 டம்ளருக்கு இதில் ஊற்றுறீங்கன்னு வச்சுங்க, டேஸ்ட் அப்படியே அபாரமாக இருக்கும். தேங்காய் இருக்கிறவங்க மரத்தில் இருக்கிறவங்க அது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தொட்டு விட்டிங்களா, நான் போடுற இந்த மாதிரி ரெசிபி எல்லாமே உடனே கிடைக்கும். இங்கே பாருங்கள், தேங்காய் நல்லா கெட்டியாக அரைச்சி ஊற்றுனதுனால மேலே எப்படி வருது பார்த்தீங்களா. அதான் தேங்காய் பால் ஊற்றுனோம்னாக்கா இன்னும் அப்படியே சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே கலரும் நல்லாயிருக்கும், குழம்பும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முட்டையை இந்த ஓரங்கள்லாம் கத்தி வச்சு இப்படி நல்லா ரவுண்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ஸ்பூனில் எடுத்தோம்னா அழகழகாக வந்துடும். இதுதான் சாப்ஸ். சாப்ஸ் குழம்புன்னா சிக்கனோ மட்டனோ போட்டால் பெரிய பெரிய பீஸாக போடணும், அதனால தான் இது மாதிரி உடச்சி அப்படியே ஊற்றினோம்னா அது நல்லா இருக்காதுமா, அதனால தான் இப்படி வேக வச்சு போடலான்னு போடுறேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு. இப்போ நம்ம முட்டை போட்டுக்கலாம். அழகழகாக எடுத்து அப்படியே மேலே போட்டுவிட்டு மீன் போடுற மாதிரி போட்டோட சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கப்புன்னு மூடி வச்சிட்டோம்னாக்க அந்த சட்டி சூட்டுக்கே அந்த முட்டையில் அந்த காரம் உப்பு ருசி எல்லாம் ஏறி நல்லாயிருக்கும். அடுப்பு நிறுத்தியும் பாருங்கள் சட்டியில் எப்படி கொதிச்சிட்ருக்குது. இதுதான் சட்டியினுடைய விசேஷம். 3 நிமிஷம் பாட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். தட்டத்தை எடுத்துகிட்டு பார்த்தா பாருங்கள் அந்த முட்டையெல்லாம் நல்லா உள்ளே போயிடுச்சு. ரொம்ப போட்டு கலக்கக்கூடாது, அழுங்காமல் எடுக்கணும், இல்லைன்னா எல்லாம் உடஞ்சி போகும். முட்டை வெந்ததுனால கலங்காது, ஆனால் அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் உடையும். நமக்கு பீஸ் பெருசு பெருசாக வேணும் இல்லையா, அதனால தான். இப்போது கொத்தமல்லி தழை மேலே நல்லா போட்டுவிட்டு இறக்கிடலாம். நம்ம வித்தியாசமான முட்டை சாப்ஸ் குழம்பு ரெடி. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் நல்விருந்தில் சந்திப்போம். வணக்கம்.